ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம 2008 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் அஃபர்ன்ற மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 15 வயசு பையனுக்கு அவனோட டீனேஜ் வாழ்க்கையில போக சொல்ல எல்லாருக்கும் வரா மாதிரி அவனுக்கும் லவ் வருது. ஆனா அந்த பையனுக்கு அவங்கள விட வயசுல பெரியவனால ஒருத்தவங்க மேல லவ் வருது. அவன் அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணான், இதெல்லாம் வந்து சூப்பரா வந்து சொன்ன மூவி தான் இந்த மூவி. ஸோ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சில ஒரு பையனை காட்டுறாங்க, அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு வந்து 15 வயசு தான் இருக்கும். அவன் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவனோட நேம் வந்து ஆடம். ஆடம் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறதுனால அங்க வந்து பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கூட படிக்கிற நம்ம ஆடமோட ஃப்ரெண்டு வந்து ஆடம் கலாச்சி விட்டுறான். இதெல்லாம் வந்து எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல ஆடம் கூட வந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு கேத்தலிக் ஸ்கூலுன்றதுனால ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல், வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலா இருக்கிறதுனால சண்டை போட்டுருக்கதை அந்த ஒரு சிஸ்டர் பார்த்துறாங்க. அதெல்லாம் வந்து இவங்க சண்டை எல்லாம் விலக்கி விட்டுட்டு அந்த சிஸ்டரான இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம ஆடமையும் அந்த ஃப்ரெண்டையும் வந்து கூட்டிட்டு போய் அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இது போய் இதுக்கப்புறமா வந்து நீங்களும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புத்திமதியெல்லாம் சொல்லி வச்சுட்டு அனுப்புறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆடமோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்றான்னா, இதெல்லாம் வந்து உன்னாலதான்டா காரணம்னு சொல்லிட்டு அவனும் கேக்குறான். இல்லடா இதெல்லாம் உன்னாலதான்டான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது உன்னாலதான்டான்னு சொல்லிட்டு நம்ம ஆடமும் சொல்றான். இதெல்லாம் பேசிட்டு ஆடமும் அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஆடமோட பல்லுல வந்து அடிபட்டு இருக்கோம், பல்லே வந்து உடஞ்சு போயிருக்கும். இதெல்லாம் வந்து ஆடமும் பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆடமும் வந்து சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு இருக்க சொல்ல அந்த எதிர்க்க வீட்டுல ஒரு ஜன்னல்ல ஒரு லேடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்துல மெயின் கேரக்டர்னு கூட வச்சுக்கலாம். அவங்க நேம் வந்து கேத்ரின். கேத்ரின் வந்து ஜன்னலான உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஆடமும் அவங்களும் லுக்கு விட்டுட்டு ஒரு விதமான லவ் ஏற்படுது நம்ம ஆடமுக்கு. அவங்களை வச்ச கண் வாங்காம அவனே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேத்தரினை நம்ம ஆடம் பார்த்துட்டு இருக்கான். இங்கே வந்து சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேன் எங்கேயும் வீட்டு விட்டு வெளியே கிளம்பி போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து ஆடமும் வந்து ஒரு பைனாகுலர்ல வச்சு நோட் பண்ணிட்டே இருப்பான் அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க வெளியே போயிட்டதுக்கு அப்புறமா கேத்ரின் வீட்டுக்கு ஆடம் வந்து தெரியாதத்தனமா போவான். உள்ள போயிட்டதுக்கு அப்புறமா ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்க சொல்ல சடனா வந்து கேத்ரின் வந்துடுறாங்க. இது போல இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, யாருக்கும் தெரியாம நீ இந்த வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரினும் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து நான் சும்மா தான் வந்தேன், நான் வந்து உங்களை பார்க்க தான் வந்தேன், எனக்கு வந்து காசு தேவைப்படுது, நான் யூரோப்புக்கு போனோம், அதனால வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் மாதிரி எனக்கு தேவைப்படுது, ஆனால் தான் உங்ககிட்ட எதனா ஜாப் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் கேட்க வந்தேன், நானும் பக்கத்து வீட்டில் தான் இருக்கின்ற போல நம்ம ஆடமும் வந்து கேத்தனை கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன், ஹவுஸ் கீப்பிங்கு இது போல் கார்டன் க்ளீன் பண்ணுறது எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன், நீங்கள் எதனா வேலையாக இருந்தால் எனக்கு கொடுங்கன்ற போல ஆடமும் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்து கேத்ரினும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் நீங்கள் சின்ன பையனாக இருக்க நான் ஒன்று வச்சு எப்படி வேலை வாங்குறதுன்ற போல அவங்களா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கேத்ரினும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கார்டன் க்ளீன் பண்ணுற வேலையை வந்து எங்கள் வீட்டுக்கு செய்யின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாப் ஆஃபரை கொடுத்துட்றாங்க நம்ம ஆடமுக்கு. ஆடம் வந்து அங்கேயே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்க சொல்ல ஒரு பிரசிடென்ட்டோட ஃபோட்டோ இருக்குது. அந்த பிரசிடென்ட்டோட ஃபோட்டோ ஃபோட்டோவில் இருக்கிற யார்னா பிரசிடென்ட் கென்னடின்ற ஒரு ஒருத்தர் தான். அவர் வந்து நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு நம்ம ஆடமும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். அதே போல நீங்க நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆடம அந்த ஒரு ஜன்னல்ல நம்ம கேத்ரினை பாத்துட்டு இருக்கான். அவனுக்கும் வந்துட்டு அந்த ஜாபுக்காக மட்டும் போயிருக்க மாட்டான், நம்ம கேத்ரின் கூட பழகணும்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஏன்னா நம்ம கேத்ரினை பார்த்தா நம்ம ஆடமுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் போயிருப்பான். அதே போலதான் நீங்க நைட்டும் அந்த ஜன்னல்ல இருந்து பாத்துட்டு இருக்கான். அங்கே சீனை கட் பண்ணா நம்ம ஆடம் வந்து ஸ்கூல்ல இருக்கான். ஸ்கூல்ல இருக்க சொல்ல ஒரு பொண்ணு வந்து என்ட்ரி ஆகிறா, அவளோட நேம் வந்து ஃபெய்த். ஃபெய்த்தை வந்து நம்ம இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபெய்த்துக்கு வந்து ஆடம்னா ரொம்ப பிடிக்கும், ஆடமுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சடனா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஃபெய்த் என்ன சொல்றானா, ஈவினிங் வந்து எனக்கு பார்ட்டி இருக்கு, நீ வந்து கன்ஃபார்மா அட்டெண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபெய்த்தும் ஆடம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க சொல்ல அது ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ன்றதுனால அங்க வந்து சிஸ்டர் வந்து போல பொண்ணுங்க பையன பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்து நம்ம ஆடம் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறாங்க. நம்ம ஆடம் அந்த சிஸ்டர் அங்கேயே சீனை கட் பண்ணா நம்ம ஆடம் வந்து கேத்ரின் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கான். வேலைக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்க சொல்ல நம்ம கேத்ரின் வந்து நிறைய டிராயிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆடமோ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு டிராயிங் பண்ண தெரியுமான்ற போல கேட்குறான். அதுக்கு வந்து சும்மா வந்து வீக்கெண்ட்ல எனக்கு டிராயிங் பண்ணுறதுலாம் பிடிக்குன்ற போல நம்ம கேத்ரின் என்ன சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஆடமோ என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பராக வருகிறீங்கன்ற போல நம்ம கேத்ரினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாகவே அந்த டிராயிங்கில் நல்லா இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆடமும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கேத்ரினா அவங்க கார்டனுக்கு இட்டுட்டு போயிட்டு ஆடமா வந்து இதெல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டதுக்கு அப்புறமா ஆடமும் அந்த கார்டனில் வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சுத்தம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட் ஆகுது. கேத்ரின் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆடமும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தால் நல்லா அவங்க ஷர்ட்டுலாம் வந்து ஆடமோட ஷர்ட்டுலாம் வந்து அழுக்க நிலையில வரான். ஏன்னா வேலை பார்த்துட்டு வந்திருப்பான் அவன் கார்டனில். ஸோ வந்து அவனோட ஷர்ட்டுலாம் வந்து மண்ணு மண்ணாக இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம ஆடமோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்கப்பா போயிட்டு
போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கேட்டுருக்காங்க. இது போல பக்கத்து வீட்டில் கேத்ரின் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன், அங்கே வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்கான், அவங்க வேலை கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் மேடமும் அவங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஆடமோட அப்பா அம்மாலாம் கேட்டுட்டு கேத்ரின் வந்து ஒரு மாதிரி டைப்பு, நீ அவங்க கிட்ட வந்து க்ளோஸாக பழகாதன்ற போல வேலைன்னா வேலை செஞ்சுட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லி அப்பா அம்மா வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தானேப்பா எதனா ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போக சொன்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தானேப்பா வேலைக்கு போக சொன்னீங்க, இப்போ என்னப்பா இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆடமாக அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஆமாப்பா இது போல் நான் அட்வைஸ் தான் பண்ணுறேன், இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட அட்வைஸ்லாம் கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு மறுபடியும் ஜன்னல் இருக்கிற கேத்ரினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆடமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்லேயே தான் நம்ம கேத்ரின் வீட்டுக்கு யாரோ வராமல் இருக்குது, பார்த்தா பிரசிடென்ட் கென்னடி தான் வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இதெல்லாம் பார்த்துருந்தா ஆடமுக்கும் வந்து ஷாக் ஆகிடுது. இது போல் பிரசிடென்ட் கென்னடி வந்துட்டு நைட் டைமில் வந்து நம்ம ஏன் கேத்ரின் வீட்டுக்கு போனோம், இது போல் வந்து அப்பா சொன்ன மாதிரி கேத்ரின் வந்து தப்பானவங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஆடமுக்கோ தோணுது. அதனால அன்னைக்கு நைட் அப்படியே போய்கிட்டதுக்கு அப்புறமா அங்கேயே சீனை கட் பண்ணா நம்ம ஆடமும் வந்து கேத்ரின் வீட்டுக்கு வேலைக்கு வரான். வேலைக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா கார்டன்லாம் கிளீன் பண்ணிட்டே வந்து நம்ம ஆடம் வந்து கேத்ரினை பார்த்து கேட்கறான். ஆடம் வந்து என்ன கேட்கறான்னா, இது போல பிரசிடென்ட் கென்னடி வந்து உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, ஆனா நைட் டைம்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கான், என்ன வேலைன்ற போல டவுட்டா வந்து நம்ம ஆடமும் கேட்டுட்டு இருக்கான் கேத்ரின் கிட்ட. இதெல்லாம் கேட்டிருந்தேன் கேத்ரினா வந்து ஒரு செகண்ட் வந்து காண்டாயிருந்தாங்க. காண்டாயிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் வந்து நீ கேட்கக்கூடாதுன்றப்போல நம்ம கேத்ரினா ஆடம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆடம் என்ன சொல்றான்னா, சரி பிரசிடென்ட் கென்னடி பத்தி நான் கேட்கல, இருந்தாலும் எனக்கு வந்து தெரிஞ்ச உண்மையை வந்து உனக்கு கேட்கறேன், உங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான்றப்போல நம்ம கேட்டுடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம கேத்ரின் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எனக்கு வந்து உன் வயசுல இன்னைக்கு பையன் இருக்கணும், ஆனா வந்து அவன் இறந்து போயிட்டான், எனக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறமா எனக்கு என் ஹஸ்பண்ட் பிடிக்காதனாலதான் இது போல செப்பரேட்டா வந்து நான் இந்த வீட்டில் வந்து குடி வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்றப்போல நம்ம கேத்ரினும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், அதனால தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா தான் என் பையனும் இறந்து போயிட்டான்ற போல ஒரு உண்மையை வந்து நம்ம கேத்ரினை ஆடம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயே இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம கேத்ரின் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவனும் வந்து நம்ம ஆடமும் கேத்ரினும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம கேத்ரின் ஒரு நபரை போய் மீட் பண்ண பாக்குறாங்க. அவரோட நேம் வந்து லூசியன். லூசியன் யாருன்னா நம்ம கேத்ரினோட ஏஜென்சியில வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் தான் அவரு. இப்போதான் ஒரு உண்மையே தெரிய வருது, நம்ம கேத்ரின் வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சு நம்ம பிரசிடென்ட் கென்னடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஏஜென்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் கென்னடியை வந்துட்டு யாருன்னா நம்ம கேத்ரினோட ஏஜென்சி என்ன பண்ணோம்னா, இது போல் பிரசிடென்ட்டுக்கு எதனா ஆபத்துனா தடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்க்ளூடிங் பொண்ணுங்க சப்ளை வேணும்னா கூட இது போல் பிஸ்னஸ் மேனுக்கும் இது போல் பொலிட்டிக்கலாக இருக்கிற இப்போ ஏதாவது பிரசிடென்ட் கென்னடி போல் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்துட்டு பொண்ணுங்களை சப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏஜென்சியாக வச்சுட்டு இருப்பாங்க நம்ம கேத்ரின். இதெல்லாம் வந்து நம்ம லூசியன் கிட்ட வந்து இதெல்லாம் பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துக்கோ, நான் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் பற்றி வந்து நம்ம கேத்ரின் லூசியன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஆடமும் வந்து ஸ்கூலில் இருக்கான். அங்கே வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஃபெய்த்தை மீட் பண்ணுறான். இது போல் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீ வந்துருன்ற போல நம்ம ஆடம்னு ஈவினிங் வந்து வந்துட சொல்லி நம்ம ஃபெய்த் வந்து சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஆடமும் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஃபெய்த்தை பிடிச்சிருக்கோம்ல, அதனால் அவன் ஃபெய்த் யாரும் இல்லாத டைம் நம்ம ஆடமும் போயிடுறான். போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஆடமும் ஃபெய்த்தும். அந்த டைமில் இவங்களுக்குள்ள வந்து ஒரு லவ் அஃபெக்ஷன் ஏற்படுது. அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஆடமுக்கு வந்து பல்லு உடஞ்சிட்டு இருக்கோம்னால பல்லு வலி எடுத்துட்டு இருக்கோம், கிஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஃபெய்த் என்ன சொல்கிறான்னா, இந்த பல்லு வந்து எப்படியா சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடமுக்கு அட்வைஸ் பண்ணுறான். அதெல்லாம் கேட்டால் ஆடம் என்ன சொல்கிறான்னா, சரி இந்த விஷயத்தை எப்படியாச்சு அப்பா அம்மா கிட்ட சொன்னால் நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பல்லு சரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான் நம்ம ஆடம். அதெல்லாம் கேட்டிருந்தா அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து பல்லெல்லாம் உடச்சிட்டு வந்தியா என்ன பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆடமை பற்றி ரொம்ப திட்டிடுவாங்க. திட்டதுனால நம்ம ஆடமும் வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போயிடுறான். கோச்சிட்டு எங்கே போகிறான்னா, கேத்ரின் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்கான். அந்த ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்க சொல்ல கேத்ரின் வீட்டில் ஏதோ ஒரு பார்ட்டி மாரி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்து நம்ம ஆடமோ பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஆடமை பிடிச்சி ஒரு நபர் வலிக்கிறாரு. அந்த நபர் யாருன்னா நம்ம கேத்ரினோட ஹஸ்பண்ட் தான் அவரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது போல ஆடம் கிட்ட என்ன சொல்றாருன்னா, யாரும் வந்துட்டு அவங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கியா, இதெல்லாம் வந்து தப்பு இல்லை, இது போல் இதெல்லாம் வந்துட்டு கிரைம் தானே, நான் நினச்சா உன்னை வந்து போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்க முடியும், இதெல்லாம் நீ பண்றதெல்லாம் சரியான்ற போல நம்ம ஆடமை பார்த்து செம்ம காண்டாகி பேசிட்டு இருக்காரு. போல அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறது எவ்வளவு தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஆடமுக்கோ புத்திபதியெல்லாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஆடமா அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு நம்ம கேத்ரினோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பார்ட்டிக்குள்ள வந்து நம்ம கேத்ரின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கேத்ரின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பையன் இறந்துட்டதுக்கு அப்புறமா நீயும் நானும் சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டோம், இதுக்கப்புறமா வந்து ஏன் என்னை வந்து நிம்மதியா இருக்க விட மாட்டியா, இது போல ஏன் என்னை வந்து மீட் பண்ண வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரின் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அந்த பிரசிடென்ட் கென்னடி கூட சுத்துறது, ஏஜென்சி வந்து நடத்துறது, அவங்க கூட வந்து இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கிறதுனால தானே இந்தமாரி சண்டைலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்து வச்சு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இது போலதான் சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு அவரோட ஹஸ்பண்டா கிளம்பி போயிடுறாங்க.
அதுக்கப்புறமா அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஆடம் ஒரு இடத்துல இருப்போம். அந்த டைமில் தான் நம்ம கேத்ரினோட ஹஸ்பண்ட் எங்கேயோ யாரும் மீட் பண்ண போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஆடமோ அவர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நம்ம கேத்ரினோட ஹஸ்பண்ட் வந்து லூசியனை போய் பார்க்குறான்னு நினைக்கிறாரு. லூசியனை போய் பார்த்துட்டதுக்கு அப்புறமா இது போல் ஏஜென்சி வச்சு நடத்துறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கேத்ரினை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியல, உண்மையான விஷயத்தெல்லாம் எல்லாமே சொல்லுங்கன்ற போல சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த டைமில் லூசியன் என்ன சொல்கிறாங்க, நம்ம கேத்ரினோட ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம லூசியன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கேத்ரினுக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் டைரியை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டைரியை வந்து உங்களுக்கு எதனா கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தெரியுன்ற போல லூசியன் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம கேத்ரின் வீட்டில் நம்ம ஆடம் இருப்பான். அந்த டைம்ல தான் யாரோ வரா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேத்ரினோட பெட்ரூம்ல தான் நம்ம ஆடம் இருப்பான். அந்த டைம்ல ஏதோ சுத்தி பார்த்துட்டு இருக்க சொல்ல யாரோ வரா மாதிரி இருக்கு. நம்ம ஆடமும் வந்துட்டு அந்த ரூம்லயே நம்ம ஆடம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த டைம்ல கேத்ரினோட நபரை கூட்டிட்டு வராங்க. அந்த நபர் யாருன்னா சொல்லி இருக்க மாட்டாங்க. அந்த நபர் கூட நம்ம கேத்ரின் வராங்க. கேத்ரினோ அந்த நம்பரும் வந்து இல்லீகலா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆடமும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டதுக்கு அப்புறமா கன்ஃபார்மே பண்ணிடுறான், நம்ம கேத்ரின் வந்து சரியே இல்லைன்ற போல அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆடமும் என்ன நினைக்கிறான்னா, இது போல கேத்ரின் வந்து தப்பானவங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவனும் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த நபரும் அந்த இடத்துல அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. கேத்ரின் மட்டும் தான் அந்த பெட்ல இருப்பாங்க. அந்த நபர் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா ஆடம் நீங்க தான் இருக்கன்றது எனக்கு தெரியும், ஒழுங்கா வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரின் வந்து ஆடம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆடமும் வந்து அந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான்ல, அவனும் வந்து வெளியே வந்துடுறான். கேத்ரின் என்ன சொல்றாங்கன்னா, ஆடம் நீ இங்க இருக்கிறது எனக்கு தெரியும், கேத்ரினுக்கும் தெரிஞ்சு போயிடுது, இப்ப ஆடம் இந்த ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கூட்டி வச்சுட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஆமா இந்த வயசுல வந்து ஆடம் உனக்கு வந்து இந்த வயசுல வந்து இது போல வர்றது வந்து சகஜமான விஷயம், ஆனா இது போல எல்லாம் ரிப்பீட்டா இது போல பண்ணிட்டு இருக்காதன்ற போல புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கேத்ரினா ஆடமா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஃபெய்த் வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பால நம்ம ஆடமை, அது ஸ்கூலில் இருக்க சொல்ல நம்ம ஃபெய்த் வந்து ஆடமை வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருப்பாள் நம்ம ஃபெய்த்து. அதனால வந்து நம்ம ஆடமோ அந்த ஃபெய்த்தோ வந்து அந்த பார்ட்டி அட்டன் பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்ட்டிலேயே ஒரு ஓரமாக போயிட்டு நம்ம ஃபெய்த்தோ ஆடமோ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஆடமோட பல்லெல்லாம் சரியாயிட்டு இருக்கும். அந்த டைமில் கிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த பார்ட்டிலாம் முடிச்சுட்டு நம்ம ஆடமும் வெளியே வந்துடுறான். அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு ஆடம் வீட்டுக்கு வர சொல்ல நம்ம கேத்ரின் வீட்டு பக்கத்தில் இருக்கோம்ல, அந்த கேத்ரின் வந்து அவங்க வீட்டு வெளியே வந்து மழையில் வந்து நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம கேத்ரினை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆடமும் பார்க்குறான். அந்த டைமில் நம்ம கேத்ரின் வந்து அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுறாங்க. இது போல் நல்லா மழையாக இருக்குது, ஏன் இது போல் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆடமே கேத்ரினை பார்த்து கேட்டுட்டு இருக்கான். இல்லை எனக்கு ஏதோ ஒரு கவலை மாதிரி இருந்துச்சு, நான் அப்செட்டில் இருந்தேன், அதனால தான் மழையில் நினச்சா கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிடுவேன் சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரினை அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மழையில் நினைச்சிட்டு இருக்க சொல்ல தலையெல்லாம் தோச்சி விட்டுட்டு நம்ம ஆடம் என்ன பண்றான்னா, நம்ம கேத்ரினை கிஸ் பண்ண வந்து ஆடம் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடறாங்க. தள்ளி போயிட்டதுக்கு அப்புறமா தள்ளி போயிட்டு நம்ம கேத்ரின் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்களா, அந்த பெயிண்ட் அந்த பெயிண்ட் பிரஷ் அந்த பெயிண்ட் எல்லாம் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வந்து மேலே பூசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி பூச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு நம்ம ஆடமும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா நம்ம ஆடமோட அப்பா அம்மாவும் இதெல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா அவனு புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை கேத்ரின் வீட்டுக்கு தான் நம்ம பையன் வந்து போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஆடமோட அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஆடமோட அப்பா அம்மாவுக்கு இது போல கேத்ரின் வீட்டுக்கு போறது சரியா வரல, இதுக்கப்புறமா அங்கே போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆடம் அவங்க வீட்டில் போய் வேலை செஞ்சா கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஆடமோட அப்பா அம்மாவும் ஒன்று முடிவு பண்ணிட்டு ஆடமோட அப்பா என்ன பண்றாருன்னா, நம்ம ஆடமோட அப்பா என்ன பண்றாருன்னா கேத்ரின் வீட்டுக்கு போயிட்டு கேத்ரினை மீட் பண்ண பாக்குறாரு. மீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஆடமோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இது போல ஆடம்க்கு வந்து இதுக்கப்புறமா வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் கொடுக்காதீங்க, இந்த வீட்டுக்கும் வர வைக்காதீங்க, நீங்களும் அவங்க கிட்ட பேசிக்காதீங்கன்ற போல சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட கேத்ரினுக்கும் புரிய வருது, இது போல நம்மள தப்பா நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது இதுக்கப்புறமா வந்து நான் ஆடமாலாம் கூப்பிட மாட்டேன், நானும் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆடமோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பையனான ஆடம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறமா பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு கேத்ரின் வீட்டுக்குலாம் போகாத, ஸ்கூல் முடிஞ்சா ஒழுங்காக வீட்டுக்கு தான் வரணும், இதுக்கப்புறமா வேலைன்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப்புக்குலாம் போகக்கூடாது, ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு தான் வந்துடணும்னு சொல்லிட்டு அவனை பாட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டதுக்கு அப்புறமா கேத்ரின் வீட்டுக்கு ஒரு நபர் வந்துட்டு இது போல பிரசிடென்ட் கென்னடிக்கு வந்து ஒரு ஆபத்து, நான் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்சி வச்சுட்டு இருக்க நம்ம கேத்ரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி கேத்ரினும் நம்ம பிரசிடென்ட் கென்னடிக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி வார்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேத்ரினும் பிரசிடென்ட் கென்னடிக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா வந்துட்டு அந்த பிரசிடென்ட் வந்து அந்த போனை எடுத்துருக்க மாட்டாரு, அதனால வந்து இப்படியாச்சும் அந்த பிரசிடென்ட் கென்னடி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேத்ரினும் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிரசிடென்டோட மாளிகைக்கு போயிட்டு இது போல பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பிரசிடென்டோட செக்யூரிட்டி யாருமே வந்துட்டு பிரசிடென்ட பார்க்க விடலை. அந்த டைம்ல வந்து கேத்ரின் வந்து அந்த செக்யூரிட்டி கிட்டலாம் சொல்றாங்க, இது போல பிரசிடென்ட் உயிருக்கு வந்து ஆபத்து, நீங்க எப்படியாச்சும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்ற போல சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த செக்யூரிட்டி என்ன சொல்றாங்க, அந்த போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா,
எங்க டியூட்டியும் எங்களுக்கு தெரியும், நீ வந்து சொன்ன வந்து அவசியம் இல்லை, எங்க டியூட்டியை நான் வந்து கன்ஃபார்மா பார்த்து போன்ற போல அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து வச்சுட்டு அனுப்பி வைக்கிறாங்க அந்த போலீஸ் வந்து நம்ம கேத்தரீனை. இதெல்லாம் வந்து சொல்லிட்டதுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயமே தெரிய வருது நம்ம கேத்தரீன் கேத்தரீன் வந்து எவ்வளவோ சொல்ல நினைச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு நியூஸ் தெரிய வருது, பிரசிடென்ட் கென்னடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டிருந்த கேத்தரீனுக்கும் வந்து ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா பிரசிடென்ட் கென்னடி வந்து சாகடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேத்தரீனுக்கு வந்து முன்னே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எப்படியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா வந்து நம்ம பிரசிடென்ட் கென்னடியை வந்து காப்பாத்திருக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் ஆயிடுது. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவும் அப்செட் ஆயிருக்காங்க. நம்ம ஆடம்க்கு இதெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா சரி நம்ம கேத்தரீனை போயிட்டு பார்த்துட்டு சமாதான பார்த்தலாம்னு சொல்லிட்டு கேத்தரீன் வீட்டுக்கு வந்து சமாதான பார்த்தலாம்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல கேத்தரீனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஆடமும் வந்து சமாதான பத்திர போல நம்ம கேத்தரீனை கிஸ் பண்ண வரா. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட கேத்தரீனை என்ன பண்றாங்கன்னா இதுக்கு தான் நான் வந்து ஏடா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டு விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு நம்ம ஆடமா அந்த வீட்டுல விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. வெளியே தள்ளிட்டதுக்கு அப்புறமா நம்ம டைரி எழுதுற பழக்கம் இருக்கோம்ல, அந்த டைரி வந்து தொலைஞ்சு போயிட்டு இருக்கோம். அந்த டைரியை வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இது போல ஆடம் தான் வந்து தெரியாம எடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஆடம் வீட்டுக்கு வந்து நம்ம கேத்தரீன் கேட்கறாங்க. இப்போ ஆடம் எங்க நான் அவங்க கிட்ட வந்து பேசணும், இப்போ டைரி எடுத்துட்டு வந்துட்டான் அவன் அவங்க கிட்ட தான் இருக்கும்ன்ற போல எனக்கு தெரிய வருது. அவங்க கிட்ட கேட்டு வாங்கி தாங்கன்ற போல நம்ம ஆடவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கேத்தரீனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா கேத்தரீனோட ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த டைம்ல நம்ம கேத்தரீன் வந்து ரொம்பவும் கவலையா இருக்காங்கன்ற போல சண்டை போடாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம கேத்தரீனோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா இப்போ பிரசிடென்ட் கென்னடி வந்து நான் தான் சாகடிச்சேன், உண்மையாலே நாங்க தான் சாகடிச்சேன்ற போல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் சாகடிச்சிருப்பாருனா இது போல வந்து நம்மள விட்டு பிரிஞ்சது காரணமே வந்து பிரசிடென்ட் கென்னடி தான். ஏன்னா வந்து நம்ம கேத்தரீன் வந்து அஃபேர்ல வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் வந்து அஃபேர்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு டவுட் பட்டு தான் நம்ம பிரசிடென்ட்டையே வந்து சாகடிச்சிருப்பாரு நம்ம கேத்தரீனோட ஹஸ்பண்ட். இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம கேத்தரீன் கிட்ட அவங்க ஹஸ்பண்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருந்த கேத்தரீனும் ரொம்பவும் டென்ஷன் ஆறாங்க, கவலைப்படுறாங்க. இதெல்லாம் வந்து எப்படியாச்சும் போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு லூசியனை போய் பார்க்குறாங்க. லூசியன் தான் அந்த ஏஜென்சிக்கு போய் ஹெட் இல்லை, அவங்ககிட்ட சொல்லிட்டா எதனா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு லூசியன் கிட்ட சொல்கிறாங்க. இது போல என் ஹஸ்பண்ட் தான் வந்து பிரசிடென்ட்டை கொலை பண்ணியிருக்கான், அந்த கொலை பண்ண விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கான், இதெல்லாம் வந்து ப்ரூஃப் வேணுன்ற போல லூசியனே சொல்லிட்டு இருக்காரு. சரி நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த விஷயத்தை எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு லூசியனும் அவர்கிட்ட நம்ம கேத்தரீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பிரசிடென்ட் எப்படி செத்தாரு எல்லா விஷயத்தையுமே அந்த டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டைரி தான் நம்ம ஆடம் வந்து தூக்கிட்டு போயிட்டான்ல, இந்த தூக்கிட்டு போயிட்ட விஷயத்தையும் லூசியனுக்கு தெரிய வருது. நம்ம லூசியன் வந்து இதெல்லாம் வந்து லூசியனுக்கு தெரிய வருது. நம்ம ஆடம் வந்து பழகிட்டு இருந்தா ஆடம் கிட்ட தான் அந்த டைரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கும் புரிய வருது. ஏன்னா நம்ம லூசியன் வந்து கேத்தரின் வீட்டுக்கு ஏற்கனவே போயிட்டு இந்த டைரியை வந்து எங்கேயும் இருக்கு. இது போல கேத்தரின் வீட்டுக்கு போயிட்டு நம்ம லூசியனை ஏற்கனவே தேடிட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து அது எப்பவுமே கேத்தரின் வந்து எல்லா உண்மையுமே அந்த டைரியில எழுதுவாங்க எப்பவுமே. அதனால அந்த டைரியை வந்து எரிச்சிடலாம்னு சொல்லி லூசியனை தேட சொல்ல டைரி இருக்காது, நம்ம ஆடம் தான் எடுத்துட்டு போயிட்டுப்பான்னு சொல்லிட்டு நம்ம லூசியனுக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த லூசியன் தான் பிளான் பண்ணி நம்ம கேத்தரீனோட ஹஸ்பண்டோ நம்ம லூசியனும் சேர்ந்து தான் வந்து பிரசிடென்ட்டை கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம லூசியன்னா நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம கேத்தரீனும் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட லூசியனை என்ன பண்ணுவான்னா எல்லா விஷயமும் கேத்தரீனுக்கும் தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த இது போல போலீஸ் கிட்ட சொல்லிட்டான்னா நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம லூசியனும் அவங்க ஹஸ்பண்டும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாம லூசியனை என்ன பண்றாருன்னா நம்ம கேத்தரீனை வந்து சர்ச்சுக்கு வெளியே வந்து கொலை பண்ணிடுவாரு. கொலை பண்ணிட்ட விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட கேத்தரீனோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா எனக்கே தெரியாம என்கிட்ட சொல்லாம ஏன் அவங்களை கொலை பண்ணிட்டீங்கன்ற போல ஃபர்ஸ்ட் கதறி அழுவாரு. அதுக்கப்புறமா லூசியனை வந்து சமாதானப்படுத்திட்டு இது போல நம்ம கொலை பண்ண விஷயத்தை வந்து போலீஸுக்கு தெரிஞ்சிட்டா நம்ம ஆயுள் முழுக்க வந்து ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆடமா வந்து ரொம்பவும் மிக்ஸ் ஆயிட்டு வந்து கேத்தரீனை பார்க்க வரான். ஏன்னா கேத்தரீனை வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கோம்ல நம்ம ஆடமுக்கு, அதனால தான் நம்ம பார்ட் டைம் ஜாபுக்கே நம்ம கேத்தரீன் வீட்டுக்கு ஜாயின் பண்ணிருப்பான். இவ்வளவு நல்லா பழகிட்டு இருந்தவங்க கேத்தரீன் வந்து இப்ப இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கேத்தரீனும் இப்ப உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆடமோட மனசுலயும் ரொம்பவும் வருத்தம் ஏற்படுது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம ஆடமால ஏத்துக்கவே முடியல சுத்தமா. இதெல்லாம் வந்து 2 மாசம் கழிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆடமும் இதெல்லாம் நினைச்சிட்டே தான் இதே போல சுத்திட்டு இருக்கான். நம்ம ஆடமுக்கு வந்து சொல்லி நினைவே இல்லை, ஏன்னா நம்ம கேத்தரீனை வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கோம். ஆடம் அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டான். ஒரு நாள் வந்து ஸ்கூல்ல இதே போல போயிட்டு இருக்க சொல்ல ஆடமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை
போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த டைம் வந்து நம்ம ஆடம் வந்து திருப்பி அடிச்சிருக்கவே மாட்டான் அந்த பசங்களை. இந்த டைம்ல அடிதான் வாங்கிட்டு வந்திருப்பான். அடி வாங்கிட்டதுக்கு அப்புறமா ஆடம் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு கொரியர் மாதிரி நம்ம ஆடம் தேடி வருது. அந்த கொரியர்ல என்ன இருக்குன்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. அந்த பெயிண்டிங்ல யாரு இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆடம் தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கேத்ரின் தான் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கேத்ரின் சாகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆடமை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆடமுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆடமுக்கும் புரிய வருது. அப்போ ஆடம் வந்து வேற நோக்கத்துல தான் நம்ம கேத்ரின் கிட்ட பழகிருப்பான். ஆனா கேத்ரினுக்கு வந்து எப்படி பழகிருப்பாங்கன்னா கேத்ரினுக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க பையன் வந்து இறந்து போயிட்டான்ல. இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா ஆடமை வந்து பையனா ஏத்துக்கிட்டான். நம்ம கேத்ரினுக்கு வந்து ஒரு பையன் இருந்துச்சுன்னா நம்ம ஆடம மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு தான் நம்ம கேத்ரின் வந்து ஆடம் கிட்ட பழகிட்டு இருக்காங்க. நம்ம கேத்ரின் வந்து ஆடமை வந்து சொந்த பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி தான் இவ்வளவு நல்லா பழகிட்டு இருப்பாங்கன்ற போல ஆடமே அப்பதான் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா தான் ஆடம் மனசுலயே தோணுது, இது போல நம்ம வந்து தப்பு பண்ணிட்டுமே, நம்ம கேத்ரினை வந்து வேற கண்ணோட்டமா பாத்துட்டோமேன்ற போல அப்பதான் வந்து அவனுக்கும் புரிய ஏற்படுது. இங்கே இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இது போல இருக்க மூவி எல்லாம் பாக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.